أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பிரமத சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே அகிலத்திற்கு ஓர் அறுக்கொடை அண்ணல் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் தொகையில் சுமார் 200 கோடிக்கும் அதிகமான மக்களால் தங்களது உயிருக்கும் மேலாக நேசிக்கப்படக்கூடிய ஒரு மாமனிதர்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதரை பற்றி திருமறை குர்ஆனிலே இறைவன் குறிப்பிடுகிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்தல்லில் ஆலமீன். நபியே, உம்மை அகிலத்தாருக்கு அருக்கொடையாகவே அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உலக மக்கள் யாவருக்கும் இந்த நபி அருக்கொடை அருளாகவே அனுப்பப்பட்டுள்ளார் என்று திருமறை குர்ஆன் நமக்கு தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, எந்த அளவிற்கு அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் மனிதன் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அனைத்திற்கும் தீர்வை இந்த மா மனிதனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா துறைகளிலும் தீர்வை சொல்லித்தந்த ஒரு மா மனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை முதலில் நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய சமூக விரோத செயல்களாக இருந்தாலும் சரி, தீண்டாமை கொடுமைகளாக இருந்தாலும் சரி, வரதட்சணை கொடுமைகளாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கான அந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கிடையில் உள்ள குடும்பவியல் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சியாளருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆட்சி நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறைகளை எடுத்தாலும் அது அனைத்திற்கும் ஒரு அறுக்கொடையாக ஒரு தீர்வை சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு மா மனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த செய்திகளை நாம் சொல்லும் பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய பிற சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு சில சந்தேகங்கள் எழலாம். என்ன சந்தேகங்கள்? அல்லாஹுடைய தூதர் என்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, அதனால அவங்களை வந்து அவங்க புகழ தான் செய்வாங்க. ஏன்னா இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவர் மிகப்பெரிய ஒரு தலைவராக உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்ற காரணத்தினால முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அவங்க புகழ தானப்ப செய்வாங்க என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் இந்த செய்திகளை உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அனைத்திற்கும் தீர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லவில்லை, இஸ்லாமிய சமூகத்தை சேராத பிற சமூகத்தைச் சேர்ந்த பெரிய அறிவு ஜீவிகள், பெரிய பெரிய வல்லுநர்கள், பெரிய பெரிய எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள் அனைவர்களும் சொல்லக்கூடிய கருத்தாக இந்த செய்திகள் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அனைத்து இந்திய மக்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக யாரை சொல்வார்கள்? காந்திஜி அவர்களை சொல்வோம்.
ஏன் அவர் வந்து இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினார் என்று இந்த தேசத்தினுடைய தேச தந்தை என்று போற்றப்படக்கூடிய ஒரு நபராக காந்தி அவர்கள் போற்றப்படுகிறார்கள். ஆனால் அந்த காந்திஜி அவர்கள், அவர் இஸ்லாமியரா? அவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீமா அவரே இல்லை. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாட்டையும் ஆட்சி பெறக்கூடிய எந்த ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாலும் சரி, உலகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய எந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாலும், அந்த ஆட்சி தலைவருக்கு தேவை என்ன தெரியுமா? முதலில் அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர் நபிகள் நாயகத்தின் சீர்திருத்தங்களை, அவர் வகுத்து தந்த அந்த சட்டங்களை முதலில் பின்பற்ற வேண்டும். அவர் சொன்ன அந்த போதனைகளை முதலில் படித்து அதன்படி அவர் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னவர் யார்? காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இப்போ எவ்வளவு பெரிய மாமேதையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மேற்கத்திய நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஆய்வாளர், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை அவர் எடுக்கிறார். என்ன ஆய்வு? உலகத்திலே மிகப்பெரிய புரட்சிகளுக்கு வித்திட்டிருப்பார்களே, அந்த நபர்களையெல்லாம் தேர்வு செய்து, அவர்களில் சிறந்த மனிதர்களை தேர்வு செய்து, நான் ஒரு நூலை எழுத போகிறேன் என்று சொல்லி மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவர்கள் ஒரு நூலை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த நூலுக்காக அவர் உலகத்தில் யாரெல்லாம் பெரிய சாதனை புரிஞ்சிருக்கிறார், மிகப்பெரிய புரட்சியை செய்தவர்கள் யார், மிகப்பெரிய சீர்திருத்த கருத்துக்களை வைத்தவர் யார், இந்த உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் யார் என்ற ஒரு பட்டியலெல்லாம் எடுக்கிறார். அதில் எத்தனை நபர்களை அவர் தேர்வு செய்கிறார்? ஒரு 1000 பேரை தேர்வு செய்கிறார். 1000 பேர் கொண்ட உலகத்திலேயே எத்தனையோ பேர்கள் சாதனை புரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதில் எல்லாம் பல நபர்களை ஃபில்டர் செய்து ஒரு 1000 நபரை மட்டும் அவர் தேர்வு செய்கிறார். அந்த 1000 நபரை தேர்வு செஞ்சு அந்த 1000 நபரையும் ஒரு நூலில் அவர் கொண்டு வந்தாரான்னு கேட்டால் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுலேயும் 900 பேரை ஃபில்டர் பண்ணிட்டு 900 பேரை நீக்கிட்டு ஒரு 100 பேரை மட்டும் அவர் செலக்ட் செய்கிறார். அப்போ பார்த்துக்கிறங்க, உலகத்திலேயே புரட்சி செய்த மாமேதைகளிலே ஒரு 100 பேரை மட்டும், 1000 பேரை முதல்ல எடுக்கிறாரு, அதில் 900 பேரை நீக்கிறாரு, அடுத்து மீதி இருக்கக்கூடிய 100 பேரை மட்டும் வைத்து தி 100 என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை தயாரிக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய புரட்சிகளை இந்த 100 பேர் இரு செய்திருப்பாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய மாமேதைகளாக, மா மனிதர்களாக சீர்திருத்த கருத்துக்களை, கண்டுபிடிப்புகளை உலக மக்களுக்கு அர்ப்பணித்தவர்கள் என்பதை அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 100 பேர்களில் அவர் முதலிடத்தை யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? உலகத்திலேயே சிறந்த மனிதர்கள் லிஸ்டில் முதலிடத்தை கொடுக்கின்றார். நான் 100 பேர்களை தேர்வு செய்திருக்கிறேன், அந்த 100 பேர்களில் முதலாவது நபராக முகமது அவர்களை தேர்வு செய்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இதிலே தெரியலையா எவ்வளவு பெரிய மா மனிதர் என்று? 100 பேர்களை தேர்வு செய்து அதில் முதலாவது இடத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு அவர் காரணத்தையும் சொல்கிறார். ஏன் தெரியுமா முகமது அவர்களை தேர்வு செய்தேன்? அவர் சொன்ன போதனைகள், அவர் சொன்ன சீர்திருத்த கருத்துக்கள், அவர் சொன்ன சட்ட திட்டங்கள், இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லாவிட்டாலும் கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களிலே அது செயல்பாடாக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை அவர் வித்திட்ட காரணத்தினாலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவது நபராக, உலகத்திலேயே சிறந்த மாமனிதராக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்கிறார் என்று சொன்னால், அப்ப இதிலிருந்து தெரிகிறதா இல்லையா? அது மாத்திரமா, இந்த நாட்டிலே குறிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய சீர்திருத்த கருத்துக்களை சொன்னவர்கள் லிஸ்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா யாரை சொல்லுவாங்க? இந்த நாடை பொறுத்தவரையும், தமிழக மண்ணை பொறுத்தவரையிலும் திராவிட மண்ணுன்னு சொல்லுவோம். அதற்கு மிக முக்கியமாக பெரிய ஒரு புரட்சியாளர் என்று ஒருவரை சொல்வார்கள். யாரு? ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள். பெரியார் அவர்கள் தான் மிகப்பெரிய புரட்சி செய்தார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் பெரியார் அவர்களுடைய கொள்கை என்ன?
கடவுள் மறுப்பு கொள்கை. அவர் தீண்டாமைக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை எடுத்தாரு. ஜாதி இல்லைன்றாரு, மதம் இல்லைன்றாரு. முக்கியமாக அவர் எடுத்த போதனை என்ன? தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த மதங்களை ஒழிக்க வேண்டும். மதங்களே இல்லை, கடவுளே இல்லை என்ற ஒரு போதனையை பிரதானமாக எடுத்து கடவுள் மறுப்பு கொள்கை என்று சொல்லக்கூடிய நாத்திக கொள்கையை இந்த சமுதாயத்திலே விதைத்தவராக முன்னணியில் இருப்பவர் யார் என்று சொன்னால் தமிழகத்திலே ஈவே ராமசாமி அவர்கள். அந்த ஈவேரா என்று சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் மதத்தை பின்பற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை. ஆனால் நீங்கள் ஒருவேளை ஒரு மதத்தை பின்பற்றன்னு ஆசைப்படுறீங்களா, கடவுளை நம்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படி ஆசைப்படுவதாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் ஒரு மதத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் முகமதின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், முகமதுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் ஒருவர் 5 மணிக்கு அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் 5:05 தீண்டாமை என்று சொல்லக்கூடிய சமூக கொடுமையிலிருந்து அவர் விலகி விடுவார். சொன்னவர் யார்? பெரியார் அவர்கள். பாருங்க, இன்றைக்கு எத்தனை கோடான கோடி ரூபாய்களை கொட்டியும் கூட இந்த தீண்டாமைங்கிற கொடுமையை ஒழிக்க முடியல. எந்த அளவுக்கு கொடிகட்டி பறக்குது! ஒரு குலத்திலே, ஒரு சமூகத்தில், உயர்ந்த குலம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான்னு சொன்னா அவன் எப்படி கருதுகிறான் என்றால், தன்னை விட தாழ்ந்தவர்கள் என்று யாரை நினைக்கிறானோ அவனை கடுமையான முறையிலே கொடுமைப்படுத்தக்கூடிய நிலை, சமூகத்தை விட்டு சமூக துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய நிலை. அந்த உயர்ந்த குலத்தவர்கள் மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தெருக்களில் நாய்கள் நடமாடலாம், பன்றிகளை கூட நடமாட அனுமதிப்பார்கள். ஆனால் ஒரு தாழ்ந்த சமூகம் என்று அவர்களால் கருதப்படக்கூடிய ஒரு மனிதனை நடமாட விட மாட்டாங்க. ஒரு மனிதன் நடமாடக்கூடாது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடுமை இது! இந்த கொடுமை இந்த தமிழகத்தில் நடந்ததா இல்லையா? எத்தனை தேநீர் கடைகள் என்று சொல்லக்கூடிய டீ கடையில கூட இந்த தீண்டாமை இருந்துச்சா இல்லையாங்க? எத்தனையோ கிராமங்களில் டீ கிளாஸ் இருக்குதே, அந்த கிளாஸில் கூட என்ன செய்வாங்கன்னா தீண்டாமை பார்ப்பாங்க. உயர்ந்த குலத்தவர்களா, அவர்களுக்கு ஒரு மாதிரியான கிளாஸ், தாழ்ந்தவர்களா அவங்களுக்கு வேற யூசன் த்ரோ மாதிரி. அந்த மாதிரிகள்லாம் சில கிராமங்களில் கொட்டாங்கச்சிகளை எடுத்து வைத்து கொண்டு, இந்த தேங்காய் சிரட்டை என்று சொல்வார்களே அந்த கொட்டாங்கச்சிகளை கொண்டு வந்து அப்படி நீட்டணுமா, அதில் தேநீரை ஊற்றுவாரா, அதை குடிக்கணுமா, இப்படியெல்லாம் பல கிராமங்களில் தீண்டாமைகள் இருந்தது. இது போன்ற எண்ணற்ற பல கொடுமைகள். நம்ம பாட புத்தகத்தில் தான் என்ன செய்வாங்க, தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்றெல்லாம் பாடம் நடத்துவார்களே தவிர அதை சரியான முறையிலே ஒழிக்க முடிந்ததா? இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போதனை தீண்டாமையினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்த அந்த அரபு சமுதாயத்திலே அவர்கள் எடுத்து வைத்த அந்த கொள்கை அன்றைய காலத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த தீண்டாமை என்ற வன்கொடுமையை தரைமட்டமாக்கியது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் இறைவனிடத்திலிருந்து வாங்கி வந்த அந்த செய்தியை மக்களிடத்திலே பிரகடனம் செய்கிறார்கள். யா ஐயுஹன்னாஸ், இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், மனிதர்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்ரி வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் யார் தெரியுமா? எல்லாரும் ஒரு தாய் மக்களுப்பா, ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்தவர்கள் என்ற கொள்கையை போதித்தது மட்டுமல்லாமல் அதை செயல் வடிவத்திலையும் தொழுகை என்ற வணக்கங்கள் மூலமாக, ஹஜ்ஜி என்ற அந்த கடமையான வணக்கங்கள் மூலமாக அதையெல்லாம் போய் பார்த்தோம் என்றால் தீண்டாமையினுடைய எந்த வாடையும் இல்லாத அளவிற்கு ஒருவரை ஒருவர் உரசி கொண்டு நிற்பார்கள். அருகில் இருப்பவர் பெரிய கோடீஸ்வரராக இருப்பாரு, உயர்ந்து குலத்தில் சேர்ந்தவராக இருப்பாரு, அவரோடு தோளோடு தோர் உரசி கொண்டு ஒரு ஏழை நிற்பாரு, ஒரு கருப்பர் நிற்பாரு. சாதாரணமாக மனிதர்களில் சிலரால் ஒதுக்கப்படக்கூடியவர்கள் கூட அங்கே வந்து உயர்ந்த குலத்தவர்களோடு சேர்ந்து கொண்டு உரசி கொண்டு நிற்பார்கள். இறைவனின் பார்வையிலே, இறைவனின் முன்னிலையிலே யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லா மனிதர்களும் சமம் என்ற சமத்துவ கொள்கையை போதித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இன்றைக்கும் ஒவ்வொரு தொழுகையில பார்க்க முடியுதா இல்லையா? முந்தி வந்தவர்களுக்கு தான் முந்தி முன்னுரிமை. நீ காசு பணம் இருக்கிறதுனால, பெரிய அந்தஸ்தான குடும்பத்தில் இருக்கிறதுனால, நீ தாமதமா வந்தா எல்லாரும் வழிவிடுங்க வழிவிடுங்க, முத வரிசை கிடையாது. நீ தாமதமா வந்தா லாஸ்ட்ல நிக்கணும், உனக்கு என்ன வருஷம் கிடைக்குதோ அதுதான் நிக்கணும் என்று இப்படிப்பட்ட சகோதரத்துவ கொள்கையை, தீண்டாமையினுடைய ஆணி வேரை அசைத்து பார்க்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்ற காரணத்தினாலதான் பெரியார் சொல்கிறார், முகம்மதின் மார்க்கத்தை, ஏன்னா அவர் முகம்மதின் மார்க்கம் எதுக்கு சொல்றார், இறைவனுடைய மார்க்கம் இது, அவர் புரிந்து வைத்த நடிப்பில் சொல்கிறார். என்ன சொல்றாரு, முகம்மது உடைய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருத்தர் அஞ்சு மணிக்கு ஏத்திட்டார்னா, அஞ்சு அஞ்சுக்கே அவர் தீண்டாமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டுறாரு, விடுபட்டுறாரு என்று போதிக்கிறார் என்று சொன்னால், அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மகா மனிதர் என்பதை இந்த ஒரு செயல்கள் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதநேய பண்பாளராகவும், மனிதநேயத்தையே உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மா மனிதராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்துள்ளார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், இப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தை பற்றி இஸ்லாத்தை அழித்தொழிக்க என்பதையே வேண்டுமென்று கங்கணம் கட்டிக்கொண்டு சில கயவர்கள், சில கூட்டத்தார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் களம் காண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, வேறு மாநிலங்களில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு சில கூட்டம், சில பாசிச கும்பல் இஸ்லாத்தை அழிப்பதே தன்னுடைய ஒரே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய சில கயவர் கூட்டம் என்ன செய்யுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல்வேறு அவதூறுகளை, பல்வேறு விஷம பிரச்சாரங்களை மக்களுடைய உள்ளத்திலே திணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதிலே அவர்கள் பிரதானமாக எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் பயங்கரவாதத்தை போதிச்சிருக்கிறாரு, பல பயங்கரவாதிகள் உருவாவதற்கு காரணமே நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் போன்று சில நபர்கள் சித்தரிப்பதனுடைய விளைவை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே உலகத்திலே மனிதநேயத்தை சொல்லிக் கொடுத்த மாமேதை நபிகள் நாயகம். எந்த அளவிற்கு தெரியுமா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள், ஒரு முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. முஸ்லிம் என்றால் யார் என்றால், தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய நாவினாலும் பிறருக்கு தொல்லை தராமல், பிறருக்கு தீங்கு தராமல், பிறருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறானே, பாதுகாப்பு வழங்குகிறானே, அவன் தான்ப்பா முஸ்லீம். முஸ்லீமுடைய இலக்கணம் விளங்குதா? நம்மளாம் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், முஸ்லீம்னா பல மக்கள் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, அஞ்சு வேளை தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜுக்கு போகிறது, இதுதான் முஸ்லீம்களுடைய கடமை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீமுடைய அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீம் என்றால் தன்னுடைய கரத்தாலும் நாவினாலும் அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவனா இருக்கணும். அடுத்தவனுக்கு தீங்கு தரக்கூடிய வேலை செய்தானா அவன் முஸ்லீம் இல்லை. இப்படிப்பட்ட மனிதநேயம் இல்லையா இது? பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால்தான் வானத்தில் உள்ள இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்ற மனிதநேய போதனையை மக்களுக்கு விதைத்த நபிகள் நாயகம் அநியாயமாக அப்பாவி மக்களை கொல்ல சொல்லுவாங்களா, பயங்கரவாதத்தை தூண்டியிருப்பார்களா? சிந்திக்க வேண்டாமா? எப்படிப்பட்ட அவதூறுகள்! இன்னும் சொல்ல போனால், எங்கெல்லாம் மனிதனே இருக்காதோ, எங்கெல்லாம் ஒரு மனிதனுடைய மனிதநேய பண்புகள் இல்லாமல் போகுமோ, அந்த இடத்திலேயும் மனிதநேயத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம். இந்த இடம் தெரியுமா, போர்க்களம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்குதுன்னு வச்சுக்கிறேங்க, அந்த போர்க்களத்தில் எவனாவது மனிதநேயத்தை பார்க்குவானா? இன்னைக்கு பார்க்குறானா? அமெரிக்காக்காரன் போய் ஈராக்கில் போய் குண்டத்துக்கு போடுறான்னு சொன்னால், ஏவுகணை அங்க போய் விடுறான்னு சொன்னா, அந்த இடத்துல குண்டு வெடிக்கிறது என்றால் அங்க சாகக்கூடிய மக்கள் யார்? ராணுவமா? போலீஸ் மட்டும்தான் அங்க சாகுறாங்களா? சாகக்கூடிய மக்கள்ல பல நபர்கள், அப்பாவி பெண்கள், அப்பாவி குழந்தைகள், எத்தனையோ முதியோர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்களா இல்லையா? சிரியாவிலே பார்த்தோம், பாலஸ்தீனத்தில் பார்த்தோமா இல்லையா? இப்படியெல்லாம் போர்க்களங்கள்ல மனிதநேயத்தை பத்தி சிந்திக்கவே மாட்டான். அந்த போர்க்களத்திலே கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதநேயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். போர் என்று வந்துவிட்டால் அதிலே பெண்களை கொல்லக்கூடாது, போர் என்று வந்துவிட்டால் அதிலே சிறுவர்களை கொல்லக்கூடாது, போர் என்று வந்துவிட்டால் அதிலே முதியவர்களை, மதகுருமார்களை கொல்லக்கூடாது, பொது சொத்துக்கள், வணக்க வழிபாட்டு தலங்கள் சேதப்படுத்தப்படக்கூடாது என்று
போர்க்களத்தில் கூட மனித நேயத்தை விதைத்த இப்படிப்பட்ட மா மனிதரை எப்படிப்பா நீங்க வந்து பயங்கரவாதத்தை போதிச்சான்னு சொல்றீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2001 அமெரிக்காவில் செப்டம்பர் 11 இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம், அமெரிக்கா மக்கள் மறக்கவே மாட்டாங்க. என்னது? 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இரட்டை கோபுரங்கள் விமானத்தின் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டு தகர்த்தெறியப்படுகிறது. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும்ல. இந்த காலத்தில் பரப்பப்பட்ட ஒரு வாசகம், என்ன வாசகம் தெரியுமா? அந்த நேரத்தில் அதிகமாக இணையதளங்களில் மீடியாக்களில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைனா, இந்த குண்டு வெடிப்பு, இந்த விமான தாக்குதல், இந்த இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு முக்கிய காரணம் இஸ்லாமிக் டெரரிசம், இஸ்லாமிய பயங்கரவாதம், இதுதான் காரணம். பாருங்க, அன்றைக்கு அதிகமாக பரப்பப்பட்ட வார்த்தை இஸ்லாமிய பயங்கரவாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிச்சிருக்குது, அந்த பயங்கரவாதத்தை பின்பற்றியவர்கள் தான் இந்த குண்டு வெடிந்த விமான தாக்குதலை நடத்தினார்கள், இரட்டை கோபுரத்தை தகர்த்தெறிந்தார்கள் என்றெல்லாம் அதிகமாக பரப்பினார்கள். ஆனால் அது உண்மையில் யார் செய்தால், முஸ்லிம்கள் செய்தார்களா யூதர்கள் செய்தார்களா என்பது அது ஒரு விவாத பொருள், அதற்குள் நாம் போகவில்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த குண்டு, அந்த தாக்குதலை யார் செய்திருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இதை வைத்து நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு இஸ்லாத்தை அழிப்பதற்கு, இஸ்லாத்திலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கு அழகான ஒரு வாய்ப்பு என்று நினைத்து இஸ்லாம் தான் இதை தூண்டியது, இஸ்லாம் தான் பயங்கரவாதத்தை போதிச்சதுன்னு சொல்லி அதிகமாக பரப்பினார்கள். இதனுடைய விளைவு என்னானது தெரியுமா? அன்றைய இணையதளங்கள்ல, அப்போது 2001 கூகுள் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் அதிகமாக தேடப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? அன்றைய அமெரிக்க மக்களால் அதிகமாக சர்ச் செய்து பார்க்கப்பட்ட வாசகம், ஹூ இஸ் முஹம்மது, இந்த முஹம்மது யார், இவர் உண்மையிலே தீவிரவாதத்தை போதித்தாரா பயங்கரவாதத்தை போதித்தாரா என்று அந்த மக்கள் தேடி பார்க்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? படிக்கிறான் படிக்கிறான், இவர் எப்படிப்பா பயங்கரவாதத்தை போதித்தார் என்று இப்படி பச்சை அவதூறு சொல்றீங்க, உலகத்துக்கு மனித நேயத்தை சொல்லி கொடுத்ததே இவர் தானடா என்று விளங்கி இன்றைக்கு அமெரிக்காவிலே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஆய்வுல சொல்றாங்க, அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வுல சொல்கிறார்கள், அந்த அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு திருக்குர்ஆனுடைய விற்பனை அதற்கு பிறகுதான் அமோகமாக இருந்தது, அதிகமாக இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. இன்னொரு புள்ளி விவரம் சொல்கிறது, 2050 மேற்கத்திய நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி, இது போன்ற எத்தனை வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் இருக்குதோ இதுவெல்லாம் 2050 அதிகமான மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எழுச்சியை நோக்கி இஸ்லாம் அசுர வேகத்தில் போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா இதுக்கு என்ன காரணம்? இந்த அவதூறு பிரச்சாரம் இல்லையா? இவர்கள் அவதூறுகளை சொல்ல சொல்ல படிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, குர்ஆனை வாங்கி படிக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களுடைய வாழ்க்கை வரலாறு புரட்டி பார்க்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுடைய உள்ளம் ஈர்க்கப்படுகிறது, இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாமனிதர் எப்படிப்பா நீங்க பயங்கரவாதத்தை போதிச்சாங்க சொல்றீங்க? அப்ப இந்த மாதிரி மனித நேயத்தை உலகத்திலே போதித்தவர்களும் அதில் முன்னணியிலே இருப்பவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதற்கு இந்த சான்றுவே போதுமானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த முக்கியமான கொள்கை கோட்பாடுகளில் கடவுள் கொள்கை, அது பிரதான ஒரு கோட்பாடு. என்ன கடவுள் கொள்கை? அகில உலகத்தையும் படைத்து நிர்மாணிப்பது, அகில உலகத்தையும் பரிபாலிக்கக்கூடிய ஒரே ஆற்றலுக்கு சொந்தக்காரன் இறைவன் ஒருவன் தான், அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஏகத்துவ கொள்கை இருக்குதே, இந்த கொள்கையை போதித்தது மட்டுமல்லாமல் சில பேர் போதனை செய்வாங்க, செயல்ல கொண்டு வருவாங்களா செயல்படுத்துவாங்களா, அதை செயல் வடிவத்தில் கூட கொண்டு வந்த மா மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்றைக்கு பார்க்கிறோம் சில அரசியல்வாதிகள்,
இப்போ தேர்தல் காலங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக இந்த அரசியல் தலைவர்கள் என்று சொன்னாலே அந்த தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அரசியல் தலைவர் வந்து விட்டால் என்ன செய்வாங்க, அப்படியே மரியாதை செலுத்துறங்கிற பேரில் போய் அவங்க காலில் போய் உழுவுறது, அவங்க வந்தால் எந்திரிச்சு நிற்கிறது, அவங்கள போய் வாழும் தெய்வமே கூப்பிட்றாங்களா, கடவுளே தெய்வமே என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலை. இந்த அளவுக்குன்னா அவங்க பிறந்த நாள் வந்துட்டு அவர் கட்டவுட்ட வைப்பாங்க, உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். பார்த்துருப்பீங்க, வாழ்த்துறதுக்கு வயதில்லையா, இது எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க தலைவர்களை போற்றக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை போதித்தது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் இறைவனுடைய அந்தஸ்தோடு வைத்து அவங்க பாசத்தில் சில தோழர்கள் புகழக்கூடிய நிலை எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் உடனடியாக தடுக்கக்கூடியவர்களாக, அந்த கொள்கையை தரைமட்டமாக்கக்கூடியவர்களாக, இணை வைப்புடைய வேரையே அசைத்து பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். என்னை நீங்க இந்த அளவுக்கு பாருங்க, இன்னைக்கு புகழ்றாங்களே தாறுமாறா புகழ்றது, எப்படி வாயில வருமோ அப்படியெல்லாம் புகழ்றது. ஆனா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மாதிரி வரம்பு மீறி புகழ்ந்துடாதீங்கப்பா, என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தா இறைவனுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அது போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு மா மனிதர் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொள்கையை போதித்தது மட்டுமல்லாமல் தனக்காக எழுந்து நிற்கிறதுல எத்தனை தலைவர்கள் விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஒருத்தர் நம்மளை புகழ்றது மட்டுமல்ல, நான் வந்தா எந்திரிச்சு நிக்கணும், உட்கார்ந்து இருந்தாலே அது முகத்துல கோபத்தை காட்டக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே வரும்பொழுது சஹாபாக்கள் சில நேரங்களில் எழுந்து நிற்கிறார்கள். அப்படி எழுந்து நிற்பதை மரியாதைக்காக அப்படி எழுந்து நிற்கும் பொழுது அதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். எந்த மனிதனும் எந்த மனிதனுக்காகவும் எழுந்து நிற்க கூடாது. அது மட்டுமல்ல, தனக்காக மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒருத்தன் ஆசைப்பட்டான் சொன்னா அவன் நரகத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், தனக்காக பிறர் எழுந்து நிற்பதை கூட தடுத்த ஒரு மா மனிதர் இல்லையா? எப்படிப்பட்ட மா மனிதரை பெற்றிருக்கிறோம் பாருங்க. இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் சரி, இறந்து விட்டால் அவர் மரணிச்சுட்டா என்ன செய்வாங்க, முதல் வேலையா அவங்களுக்கு சிலை வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு கட்சியினுடைய தலைவர் மௌத்தா போயிட்டாரா, மரணித்து விட்டால் உடனடியாக அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள அவருக்காக சிலை, சிலை வைக்கிறது அவங்க தொண்டர்கள் விரும்புகிறார்கள். விரும்புறது மட்டுமல்ல, அந்த சிலையில ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, எவனாவது ஒரு சேதத்தை படுத்திடான்னு வச்சுக்கிறேங்க, அதற்காக எத்தனை கலவரங்கள் நடந்திருக்கு தெரியுமா? இதே தமிழ்நாட்டில் ஒரு சிலையில உள்ள ஒரு கையில டேமேஜ் ஏற்பட்டுருச்சா, ஒருத்த வந்து தலையில ஏதாவது ஒரு பண்ணிட்டு போயிட்டானா, ஏதேனும் ஒரு சால்வையை போத்திட்டு போயிட்டானா, முடிஞ்சிச்சு. அதற்காக பல வெட்டுக்குத்துக்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. ஏனென்றால் சிலை என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு மரியாதை நினைக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைக்கு மக்கள் நேசிக்கிறாங்களே, எத்தனை கோடி மக்கள், சுமார் 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் நேசிக்கிறார்கள். எப்படி நேசிக்கிறார்கள்? ஒரு கட்சி தலைவனை நேசிப்பதை போன்றா? ஒரு அரசியல் கட்சி தலைவனை அவன் தொண்டை நேசிப்பானே, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோமா? நாம் எப்படி நேசிக்கிறோம்? தன்னுடைய தாய் தந்தையை விட, தான் பெற்ற அந்த பிள்ளை மீது வைத்திருக்கிற பாசத்தை விட, தன் மனைவியின் மீது வைத்திருக்கிற பிரியத்தை விட, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான நேசம் அவனுடைய உசுர். ஆனால் அந்த உயிரையும் விட அதிகமாக நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்கள் தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கிறார்களே, அப்படிப்பட்ட மிகப்பெரிய மா மனிதருக்கு இன்றைக்கு உலகத்தில் எங்கேயாவது சிலை வைத்து பார்த்துருக்கிறீங்களா? ஆச்சரியமா இல்லையா இது? எப்படிப்பா இது? உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் உள்ளத்தில் வைத்து அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லையும், அவர் செய்து காட்டிய ஒவ்வொரு செயலையும் மார்க்கமாக தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு காலையில் எழுந்ததிலிருந்து உறங்க செல்லக்கூடிய வரையிலும் அந்த மா மனிதரை பின்பற்றி வாழ்கிறார்களே, அப்படிப்பட்ட மா மனிதருக்கு இன்றைக்கு உலகத்தில் எங்காவது சிலை இருக்குதா?
அதற்கு காரணம் என்ன? நபிகள் நாயகம் வகுத்து தந்த அந்த கொள்கை, சிலை வைப்பதை, உருவ வழிபாடு வைப்பதை அல்லாஹுடைய தூதர் கடுமையாக தடுத்துவிட்டு சென்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் பாருங்க, அமெரிக்காவில் உச்ச நீதிமன்றத்தில் உலகத்திலே பல சீர்திருத்த கருத்துக்களை, மிகப்பெரிய சட்டத்திட்டங்களை வகுத்து தந்த மாமேதைகளுக்கு சில நபர்களை தேர்வு செய்து அவர்களை மரியாதை செய்யக்கூடிய வகையிலே அவர்களுக்கு அந்த உச்ச நீதிமன்ற வளாகத்தில், எந்த உச்ச நீதிமன்றம், இந்திய உச்ச நீதிமன்றம் இல்லை, அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் சிலை வைப்பதற்கு முடிவெடுக்கிறார்கள். அதில் அவர்கள் தேர்வு செய்த மனிதர்கள் ஒருத்தர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலை வைப்பதற்காக அமெரிக்காவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கிறது. ஆனால் இது எல்லாரும் சந்தோஷப்படணுமா இல்லையா? பொதுவாக ஒரு சமுதாயம் என்ன செய்வாங்க, தன்னுடைய தலைவரை மரியாதை செய்யக்கூடிய வகையில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய மிகப்பெரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் சிலை வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய கௌரவம்! என்ன நடந்தது? உலக முஸ்லிம்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதற்கு? அந்த சிலையை வைக்க கூடாது, அந்த சிலையை அப்புறப்படுத்த வேண்டும், அதை வைப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று போராடினார்கள். என்றால் அங்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அப்ப எப்படிப்பட்ட, இது எவ்வளவு வியப்பா இருக்கா இல்லையா? என்னப்பா இது, எல்லாரும் சிலை சிலைன்னு அதுக்காக பெரிய கௌரவம் நினைக்கிறான், ஆனா இத்தனை கோடி மக்களுடைய தலைவருக்கு சிலை வைக்க கூடாதுன்னு போராடிய ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? ஏன் வெறும் போதனையோடு நிப்பாட்டிக் கொள்ளவில்லை, கொண்ட கொள்கையிலே சரியான முறையில் உள்ளத்திலே விதைத்து விட்டு சென்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலை இல்லை. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை அல்லாஹ்வுடைய அருக்கொடையாக, மிகப்பெரிய உலகத்திற்கே அருளாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு இந்த இடத்திலே நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை ஏதோ ஒரு கயவன், ஒரு பாசிச வெறி பிடித்தவன், ஒரு அயோக்கியன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய செய்தி கிடைத்தவுடன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் கொந்தளித்தது, அவனுக்கு எதிராக போராடியது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியிருக்கிறாய், இந்த ஒரு காரணத்திற்காக நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக எந்த தியாகத்தையும் செய்வோம் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் நள்ளிரவிலே நடுரோட்டில் நின்று போராடினார்களே. எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாம் வைத்திருந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடு, அது பாசத்தினுடைய வெளிப்பாடு. இப்படித்தான் நேசிக்க வேண்டும். அதனுடைய விளைவால் தான் இந்த அயோக்கியன் இன்னைக்கு குண்டர் சட்டத்தில் உள்ள தள்ளப்பட்டிருக்கிறான். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நாம் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும். என்ன தெரியுமா? பொதுவா ஒருவரை நேசம் காட்டுகிறோம், பிரியம் வைத்திருக்கிறோம் என்றால் உண்மையில் அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும்? அவரை திட்டிவிட்டால் கொந்தளித்து எழுகிறோமே, அது மட்டும்தான் பாசத்தின் அடையாளமா? அது மட்டும் கிடையாது. உண்மையில் நாம் பாசம் வைப்பதனுடைய அடையாளம் தெரியுமா? அவர்கள் சொல்லித்தந்த போதனைகளை சரியான முறையில் பின்பற்றி நடக்க வேண்டும், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே சரியான கடைபிடிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, எல்லோரும் நம்ம தாய் தந்தை மேலே பாசம் வச்சிருப்போம். பெரும்பாலும் பொதுவாக மார்க்கமும் அது அதிகமாக வலியுறுத்தவும் செய்கிறது. இப்போ நம்மளுடைய தாயார் அல்லது நம்மளுடைய தந்தை மரணிக்கக்கூடிய தருவாயில் ஏதேனும் ஒரு வசியத்தை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிறேங்க, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? மௌத்தா போகக்கூடிய ஒரு நிலையில் ஒரு முடியாமல் இருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு வசியத்தின மரண சாசனம்னு சொல்லுவாங்க, மரண தருவாயில் சொல்லக்கூடிய சில வாசகங்கள், அந்த மாதிரி நிலையில் சொன்ன உபதேசங்கள், அதுக்கு வந்து இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் யாராக இருந்தாலும் என்ன செய்வோம்? மற்ற நாட்களில் அவங்க என்ன உபதேசம் செய்திருந்தாலும் அந்த மரண தருவாயில் அவங்க சொல்லித்தந்த உபதேசத்தை கண்டிப்பாக நிறைவேற்றணும், அதான் ஆசைப்படுவோம். அந்த மாதிரி ஒரு உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே ஒரு வசியத்தை, ஒரு உபதேசத்தை மக்களிடத்திலே சொல்லிவிட்டு சென்றார்கள். எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர்? நம்முடைய உயிருக்கு மேலான அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசியத்தை சொல்லிவிட்டு சென்றார்கள் என்றால் அதை எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்கணும், எந்த அளவுக்கு அதை பின்பற்ற வேண்டும், அதை நாம் சரியான முறையில் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தான் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு சொன்னார்கள், லானல்லாஹ யஹூதமன் நசாரா, யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? அவர்கள்
தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை, தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலமாக ஆக்கிக் கொண்டார்கள், வணங்கும் இடமாக ஆக்கிக் கொண்டார்கள் என்ற ஒரு போதனையே எப்போ போதிக்கிறாங்க? மரண தருவாயில மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு எதனால நாசம் வருது தெரியுமா? தங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் இருக்கிறாங்களே, அவங்க மௌத்தா போன பிறகு அவங்களுடைய அடக்கத்தலத்தில் கட்டடத்தை எழுப்பி வைத்துக் கொண்டு அங்க வணக்க வழிபாடுகளை செய்தார்கள், அங்க போய் பிரார்த்தனை செய்தார்கள், அதனாலதான் அவங்க மேல நாசம் உண்டாகட்டும் என்று நான் கேட்டேன் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு போனாங்களே. ஒரு நபிமார்களுக்கு அவங்களுடைய அடக்கத்தலத்தில் போய் வணக்கம் செய்ததுக்கே, அவங்க சமாதிகளில் போய் வணங்கினதுக்கே அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபம் வருதுன்னா, இன்னைக்கு யாருக்கெல்லாம் சமாதிகளை வைத்துக்கொண்டு, யாருக்கெல்லாம் இன்னைக்கு கபர்களை கட்டி வைத்துக்கொண்டு, இன்னைக்கு யாருன்னு தெரியல, ஒவ்வொரு ஊரிலையும் என்னுடைய இது இறைவனுடைய நேசர் நம்மளாக சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட இறை நேசர்கள் நபிமார்கள், உண்மையான இறை நேசர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய கபரில் போய் வணங்கினாலே அல்லாஹ்வுடைய லானத்து உருவாகுதுன்னா, இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்து கொண்டு மொஹியதீன் ஆண்டவோலேங்கிறோமே, நாகூர் ஆண்டவரே எங்கள் நோயை குணப்படுத்துங்க, எங்களுக்கு ரிசுக்கு தாங்க, மொஹியதீன் ஆண்டவோலே எங்களுக்கு புள்ள பாக்கியத்தை தாங்கன்னு இங்கே உட்கார்ந்துட்டு கேட்குறியப்பா, அல்லாஹ்வுடைய லானத்து வராதா? இ ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தை மீறது இல்லையா இது? இதே இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து உடனடியாக இதிலிருந்து மீள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே சொன்னார்கள், லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய கபரை விழா எடுக்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்று சொன்னார்களே, அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கும் மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கத்தலத்திலே ஒரு சந்தன கூடு உருச பார்க்க முடியுமா? ஒரு கந்தூரி விழாவை பார்க்க முடியுமா? இன்னைக்கு இல்ல. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டு சென்றார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? போஸ்டரை பார்ப்போம், இங்கே சந்தனக்கூடு உருசு வைபவ விழா. பிற சமூக மக்கள் வந்து கேட்கறாங்க, என்னப்பா இஸ்லாம்னு சொல்றீங்க, ஓரிரை கொள்கைன்னு சொல்றீங்க, இன்னும் உங்க மார்க்கத்துக்கு எங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியலையே, நாங்க திருவிழா நடத்துறோம், நாங்க கொடிமரத்தை நட்டி வைக்கிறோம், நீங்களும் ஜெண்டாக்கள் என்ற பேரில் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கொடிமரத்தை நட்டி வைக்கிறீங்க, கந்தூரி விழா சந்தனக்கூடு உருசு என்று சொன்னால் திருவிழாவுடைய ஆரம்பத்தில் கொடியை நற்றிய, அதே மாதிரி நாங்கள் தேர் இழுத்தோம் என்றால் நீங்கள் கூடு என்று சந்தன கூடு என்று இழுக்கிறீர்கள், நாங்கள் பால் குடத்தை தூக்கிட்டு விட்டு வந்தோம் என்றால் நாங்கள் சந்தன குடத்தை தூக்கிட்டு வரோம் வர்றீங்க, நாங்கள் பாலாபிஷேகம் நடத்தணும்னு சொன்னால் நீங்கள் சந்தனாபிஷேகம் என்ற பேரில் அந்த கபுரை பூசுகிறீர்கள், அதே மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய கருகாட்டம் மயிலாட்டம் உயிலாட்டம் எல்லா ஆட்டமும் எல்லா வான வேடிக்கையும் நீங்களும் பண்றீங்க, உங்களுக்கு எங்களுக்கு என்னப்பா வித்தியாசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யார் சொல்றா? பிற சமூக மக்களே நம்மை பார்த்து கேலி செய்யக்கூடிய நிலையிலே இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய செயல்கள் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டாமா? யோசனை செய்ய வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், எவன் தாயத்தை தொங்க விடுகின்றானோ அவன் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்து விட்டான், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, தாயத்தை ஒருத்த தொங்க விட்டானா அவனுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அவன் என்னதான் தாயத்தை அணிந்த நிலையில அவன் தொழுதாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி எவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஹஜ் என்ற வணக்கத்தை செய்து விட்டு வந்தாலும் சரி அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? லா இன் அஷ்ரக்த லயஹபத்துன் அமலுக், நபியே நீங்கள் இணை கற்பித்தாலும் உமது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கிறானே. எதற்காக? நபி ஷிர்க் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறானா? இல்ல, இந்த நபி ஷிர்க் வைக்க மாட்டார், ஷிர்க்கை எதிர்க்கத்தான் இந்த நபி அனுப்பப்பட்டார். ஆனால் இந்த நபி ஷிர்க் வச்சா கூட அவர் செய்த அமல் அழிந்து போய்விடும் என்று நமக்கு எச்சரிக்கைக்காக, நமக்கு முன்மாதிரிக்காக அல்லாஹ் சொன்னானே. சிந்திக்க வேண்டாமா? இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் பள்ளிவாசல்ல தொழுகிறார்கள், தொழக்கூடிய நபர்கள் கைகள்ல பார்த்தா தாயத்து தொங்குது, கழுத்துல தாயத்து, இடுப்புல தாயத்து, காலில் தாயத்து. இந்த நிலையில நீங்க தொழுதீர்கள் என்றால் அல்லாஹ் எப்படி நம்ம தொழுகையை ஏற்றுக்கொள்வான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழரை பார்க்கிறார்கள், ஒரு மனிதரை பார்க்கிறார்கள், அவர் கையிலே ஒரு கயிறு தொங்குகிறது, இது என்னப்பா கயிறு என்று கேட்கிறார்கள். அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு வாகினா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் குணமடைவதற்காக தான் இந்த கயிறை கட்டியுள்ளேன் என்று சொல்கிறார். அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உடனே அதை கிளற்றி வீசிவிடு, இதே நிலையிலே மரணித்து விட்டால், இந்த கயிறு அணிந்த நிலையிலேயே நீ மரணித்தால் ஒருபோதும் நீ மறுமையில் வெற்றி பெற மாட்டாய் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தாயத் என்ற பேரில், தாவீஸ் என்ற பேரில், இன்னைக்கு நம் சமுதாயத்தில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி கட்டி விடுறோமே, வீட்டு வாசலை தகடு என்று மாட்டி வைத்திருக்கிறோமே, ஜண்டா கொடி என்று வைத்திருக்கிறோமே. இவர்கள்லாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய தூதரை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போமையானால், உயிருக்கு மேலாக நேசிப்போமையானால், அவர்களுடைய போதனைகளை சரியான முறையில் பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த உலக மக்களுக்கெல்லாம் அறுக்குடையாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.